என்னங்க சமாச்சாரம் தெரியுமா உங்களுக்கு? என்ன? ராதாவே அம்புஜம்மா மகனுக்கு சம்பந்தம் பேசி முடிச்சிட்டாங்களா? உனக்கு அவ்வளவுதான் தெரியும். கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டாங்க. இந்த மாசம் 18ஆம் தேதி கல்யாணம். நிஜமாவா? ஆமா, காலையிலே பேசி முடிச்சிட்டாங்களா? சபாபதி என்கிட்ட சொன்னாரு. இது என்னங்க நியாயம்? எவ்வளவு நாள ராதாவே நம்ம கோபிக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நீயும் நானும் தானே நினைச்சுட்டு இருந்தோம். கோபி என்ன நீ? கோபி, ராதாவுக்கு கல்யாணம் முடிவு ஆகி போச்சா உனக்கு தெரியுமா? அண்ணி ரொம்ப பசிக்குது அண்ணி, கொஞ்சம் பழகம் செய்து கொடுப்பீங்களா? உப்புமா பண்ணி தரட்டுமா? சரி. சின்ன பிள்ளைங்க எல்லாம் கல்யாணத்தை பத்தி பேசக்கூடாது, எனக்கு பொல்லா கோபம் தெரியுமா? ஏமா இப்படி இருட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன்? நாளெல்லாம் அழுதுகிட்டு இருந்தா உடம்பு தான்மா பாழா போகும். நானே பாழப்பட்டேனேமா. ராதா, யார் யார் தலையில எப்படி எப்படி எழுதி இருக்கோ அப்படித்தாம்மா நடக்கும். நேத்துல இருந்து நீ ஒண்ணுமே சாப்பிடலை, வாமா. வேண்டாமா, எனக்கு சாப்பாடு வேண்டாம். நீ எழுந்து வர போறியா இல்லையா? அவருக்கு கோபம் வந்தா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுமே. வாமா. எல்லாம் தான் நடந்து முடிஞ்சு போச்சு அம்மா, இனிமே என்ன நடக்கணும்? என்னப்பா இப்ப என்ன நடந்து போச்சு? நீ அழுதுகிட்டு இருக்க. என்ன நடக்கலன்னு என் அழாம இருக்கு சொல்றீங்க? என்ன கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்களேப்பா? உன்ன எதுக்காக கேட்கணும்? இது பட்டணம் இல்ல, பட்டிக்காடு கிராமம். பெரியவங்க பண்ற முடிவு படிதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஏப்பா, பட்டிக்காட்டு பெண்ணுக்கு எதுவும் இல்லையா, உணர்ச்சி இல்லையா? அவங்க வாழ்க்கை அமைச்சுக்கிற உரிமை கூட அவங்களுக்கு இல்லையா? போய் போய் அந்த துரைக்கு பலி கொடுத்துட்டீங்களே. அவனுக்கு என்ன குறைச்சல்? ஒரு நல்லவனுக்கு இருக்க வேண்டிய அத்தனை குணங்களும் குறைச்சல். இது மாதிரி பேசுறது நீ நிறுத்த போறியா இல்லையா? பேச்ச என்னால நிறுத்த முடியும், ஆனா பொங்கி வர கண்ணீரை என்னால நிறுத்த முடியலையப்பா. என்ன ஆசையா வளர்த்து நல்லபடியா உருவாக்கி என்ன ஏன் பா இப்படி போட்டு உடைச்சிட்டீங்க? இனிமே நான் பேச மாட்டேன். பேசி பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும்பா. தெரியும். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.